புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிக்கிது. 50 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் செய்ய முடியாத பல சாதனைகளை வந்து இந்த பட்ஜெட்டில் நாம் வந்து செஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஷா ஒர்க்குக்கே கிட்டத்தட்ட 4000-6000 வந்து அறிவிப்பு, பெண் குழந்தைகளுக்கு வந்து 50,000 இலவச பேருந்து பயணம், இப்போ மாநில அரசு வந்து கேஸ் மானியத்தை வந்து மானியம் வந்து 300 ரூபா வந்து கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஏராளமான தொழிலாளர்களுக்கு, PWD-டைய தொழிலாளர்கள், அரசு மருத்துவமனையினுடைய தொழிலாளர்கள், அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய குறைஞ்சபட்ச சம்பளத்தை வந்து அதிகமாக வந்து உயர்த்தி ஒரு மாபெரும் இந்த பட்ஜெட்டை வந்து, ஒரு புதுச்சேரி பட்ஜெட்டு 50 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசாங்கம் சாதிக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸுடைய கூட்டணி இன்றைய தினம் வந்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும், அதாவது அனைத்து விதமான முன்னேற்றத்துக்கான ஏற்பாடையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பாக வெளியிட்டுவதை வந்து புதுச்சேரி காரைக்கால் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம். எதிர்கட்சிகளே வந்து குறை சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு உரை நடந்துக்குது. இதுவரையிலும் எந்த எதிர்கட்சியும் ஒரு போராட்டமோ ஒரு குற்றச்சாட்டோ சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டை வந்து நம்மளுடைய முதல் முறையாக பிஜேபி கூட்டணி அரசு வந்து தாக்கல் செஞ்சுருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெஸ்ட் புதுச்சேரி வந்து உருவாக்குற நோக்கத்தில் உருவாக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதேமாதிரி நாராயணசாமி இப்போ வந்து எதை வச்சு அரசியல் பண்ணுவது என்று தெரியாமல் ஒரு குழம்பிய நிலையில் வந்து இன்றைக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய நாடு முழுவதும் காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்குது. மம்தா பானர்ஜியில் ஆரம்பித்து கெஜ்ரிவாலில் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியின் போது காங்கிரஸ் நாட்டில் நம்மளுடைய கனவு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் இல்லாத புதுச்சேரி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து உருவாகியிருக்குது. வருகின்ற 2024 மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய பலத்துடன் வந்து ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை நடவடிக்கையும் மக்கள் சக்தியோடு மீண்டும் வந்து பிரதமர் ஆவறதுக்கான சாத்தியக்கூறுகள், அனைத்து கருத்துக்களைப்பும் மீண்டும் பிரதமர் வருவார்னு சொல்கிறாங்க. இது வளர்ச்சிக்கான எண்ணம், நாடு முன்னேற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை வந்து மக்களுடைய மனது பிரதிபலிக்கிறது. அதாவது ஜிப்மரில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறேன், அதாவது ஏழை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதாவது அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக குறைந்த கட்டணத்தில் காலங்காலமாக வந்து வசூல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், 138,000 ரெட் ரேஷன் கார்டுகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆயுஷ்மான் கார்டு கொடுத்தது. இன்றைக்கி நான் கூட போன வாரம் பிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு 48,000 ரூபா வந்து ஒரு சிகிச்சை பண்ணிவிட்டு அந்த பிரதமருடைய கார்டை கொடுத்துக்கிறார் ஒரு பைசா இல்லாமல். அப்போ நமக்கு 138,000 ஏழைகளுக்கு வந்து நம்ம ஆயுஷ்மான் கொடுத்துக்கிறோம் போது, அந்த ஆயுஷ்மான் கார்டு இருக்கிற அத்தனை பேருமே ஜிப்மரில் வந்து ஒரு பைசா இல்லாமல் இலவச மருத்துவம் வந்து பண்ணலாம். அப்போ நீங்கள் 138,000 குடும்பங்கள் வந்து பயன்படுறாங்கன்னா, வசதி படைத்தவர்கள்கிட்ட கணிசமான குறைந்த கட்டணத்தில் வசூல் பண்ணுறது வந்து திமுக அரசியல் ஆக்குவது வந்து வேடிக்கையாக இருக்குது. ஃபுல்லாக நான் திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் பணம் வசூல் பண்ணாமல் அங்கே நடக்குதானா? இல்லை. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமருடைய திட்டம் தமிழ்நாட்டில் கூட அமல்படுத்தலை, புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமருடைய திட்டம் ஆயுஷ்மான் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 138,000 பேர் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த விதமாக கட்டணம் இல்லாமல் அப்போலோவில் ஆரம்பித்து ஜிப்மரில் ஆரம்பித்து பிம்ஸ் வந்து இலவச மருத்துவம் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஏழைகளுக்கு வந்து பாதிப்பு இல்லாத ஒரு வகை இருக்குது. குறைஞ்சபட்ச கட்டணம் ஜிப்மரில் வாங்குறது காங்கிரஸ் ஆட்சியில் தான் வாங்கிக்கிறாங்க ஃபுல்லாகவே, இல்லைன்னா ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஜிப்மர் ஏழைகள் வந்து ஆயுஷ்மான் இருக்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு இலவசமாகவே பண்ணுறோமே, ஏன் அவங்க கட்டணம் பண்ண போகிறாங்க? கட்டணம் எதுக்கு கட்டணும்னு கேட்குறேன். ஆயுஷ்மான் கார்டினுடைய திட்டம்னா, நீங்கள் கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும், கார்டு வச்சுக்கிறவங்க எல்லாமே போயிட்டு ஜிப்மரில் போயிட்டு அந்த கார்டை காட்டி ஆப்ரேஷனே பண்ணலாமே ஃபுல்லாகவே. ஜிப்மர் மட்டும் கிடையாது, பிம்ஸ் மருத்துவமனையில் பண்ணலாம், அப்போலோவில் பண்ணலாம், எல்லாம் கிட்டத்தட்ட 1300 ஹாஸ்பிட்டலில் இலவச மருத்துவம் பண்ணுறதுக்காக தானே வந்து நம்ம ஆயுஷ்மான் திட்டமே இருக்குது. அப்போ திமுக வந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து
இப்போ போராட்டம் என்ற பேரில் அரசியல் நடத்துகிறாங்களே தவிர, அது தெளிவாக சொல்ல சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஆயுஷ்மான் கார்டு வச்சுக்கிறவங்களாம் வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கோங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏனுடைய தலைமை அதே தலைமை தான் இந்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் தொடரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. போன சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணியினுடைய தலைமை என்னாவோ அதே தான் இந்த 2024 கூட்டணியில் குழப்பம் இல்லை, கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. வலுவான கூட்டணியில் எதிர்கட்சியை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய பலம் பாரதிய ஜனதா கட்சி.